بسم الله الرحمن الرحيم. பேரன்பிற்குரிய அல்லாஹ்வின் நன்னடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்தை செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்பிற்குரியவர்களே, ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கின்றார். அமர்ந்திருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதா யஸ்தக்பிலுக்கும் வமாதா தஸ்தக்பிலூன் என்பதாக சஹாபாக்களை நோக்கி கேட்கின்றார்கள். இதோ உங்களை நோக்கி ஒருவர் வந்து கொண்டிருக்கின்றார், நீங்கள் அவரை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றீர்கள், அவரை எப்படி வரவேற்கப் போகின்றீர்கள் என்பதாக கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பின்னால் திரும்பி பார்க்கின்றார்கள், யாரும் வரவும் இல்லை. அவர்களை வரவேற்றுக் கொள்வதற்காக வேண்டி நாம் தயாராகவும் முடியாத ஒரு சூழல். மீண்டும் சொல்லுகின்றார்கள், ஹாதா யஸ்தக்பிலுக்கும் வமாதா தஸ்தக்பிலூன், வருகின்ற விருந்தாளியை நீங்கள் எப்படி வரவேற்கப் போகின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது சஹாபாக்கள் எதுவும் தெரியாமல் விழிக்கின்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், வஹ்யுன் நஸல், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஏதாவது வஹி வரப்போகின்றதா? அது போர் சூழல் ஏற்பட்டிருந்த ஒரு காலம் என்பதால் அடுத்து கேட்கின்றார்களா, அதுவுன் ஹலர், அல்லது ஏதாவது விரோதி நம்மை நோக்கி வருகின்றாரா, அவரை எதிர்த்து நிற்க வேண்டிய சூழல் இருக்கின்றதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலான் வரப்போகின்றது, ரமலான் வரப்போகின்றது, அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி இத்தனை பெரிய முன் தயாரிப்புகள் செய்ததில்லை, அல்லது இன்ன பிற வணக்கங்களுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய முன் தயாரிப்புகள் செய்ததில்லை, ரமலானுடைய நோன்பிருப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மாதங்களுக்கு முன்பிருந்தே தயாரிப்பாக இருப்பார்கள். ஷாபானுடைய காலம் வந்துவிட்டால் இன்னும் வேகமாக இருப்பார்கள். காரணம், ரமலான் அடியானையும் அல்லாஹுவையும் நெருக்கி வைத்து அன்பில் ஐக்க வைக்கின்ற ஒரு மார்க்கம் அது. ஹஜ்ரத் ஹுசைன் அஹமது மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நுட்பமான செய்தி ஒன்றை கூறுகின்றார்கள். எப்பொழுது மனிதன் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் லட்சியமாக ஏற்றுக்கொள்கின்றானோ, நான் தான் ஒரு முஸ்லிம் என்பதாக அவன் தன்னைத்தானே அறிவித்துக் கொள்கின்றானோ, அடுத்ததாக அல்லாஹ் அவனை சோதிக்க ஆரம்பிக்கின்றான். அந்த சோதனையின் முதல் கட்டமாக அல்லாஹ் என்ன நினைக்கின்றான், அவனுடைய எண்ணத்தில் நான் உண்மையாக வந்துவிட வேண்டும், இதற்காக வேண்டி அவனை என்ன செய்யலாம். அந்த சோதனையின் ஒரு வெளிப்பாடுதான் முதல் முதலாக கடமையாக்கப்படக்கூடிய தொழுகை. அதிலே அல்லாஹ் சோதிக்கின்றான், இந்த அடியான் அவனுடைய எண்ணத்தில் என்னை முழுமையாக வைத்திருக்கின்றானா, அல்லது அவனுடைய எண்ணம் அங்கும் இங்கும் அலைபாகின்றதா. நம்முடைய தொழுகை அப்படித்தானே, தொழுகையில வந்து நின்றுட்டோம் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கடை வைத்திருப்பவர்கள் கடையை பற்றிய எண்ணம், அலுவலகத்தில் இருப்பவர்கள் அலுவலகத்தை பற்றிய எண்ணம், வீட்டினுடைய பிரச்சனையில் உள்ளவர்கள் வீட்டை பற்றிய எண்ணம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒருவர் வந்து சொல்லுகின்றார், இமாம் அவர்களே, என்னுடைய பொருள் காணாமல் போய்விட்டது, எங்கே வைத்தேன் என்று தெரியவில்லை. இமாம் அவர்கள் சொன்னார்கள், போய் ரெண்டு ரக்காத்து தொழுது அல்லாட்ட கேளுங்க, கிடைச்சிரும் அப்படின்னாங்க. தொழுததும் தொழுகாததுமா ஓடி வந்து சொன்னாரு, ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னா தொழுகை நின்ன உடனே ஞாபகம் வந்துடும், எவைகளெல்லாம் மறந்து போய்விட்டதோ அவைகளெல்லாம் ஞாபகம் வந்துடும். தொழுகையில நின்னா எத்தனை கடை இருக்குது அத்தனை கடை கணக்கும் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ் தொழுகையை எதற்காக வேண்டி அடியானுக்கு வைத்திருக்கின்றான், அவனுடைய எண்ணம் ஒருமித்ததாகி அல்லாஹுவோடு லயிப்பதற்காக. எனவே தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலில் அம்பு தைத்திருக்கும் பொழுது அந்த அம்பை எப்படி பிடுங்கலாம் என்று தோழர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், நான் தொழுகையில் நிற்கும் பொழுது என்னுடைய காலில் இருக்கும் அம்பை எடுத்து விடுங்கள், என்ன எனக்கு தெரியாது.
தொழுகை என்பது அல்லாஹுவோடு லைப்பிற்கு, அல்லாஹுவோடு அன்பிற்கு மிகப்பெரிய ஒரு வழித்துணை சாதனம். அடுத்து அல்லாஹ் தன்னுடைய பண்பில் அடியானை கொண்டு வருவதற்கு நாடுகின்றான். அல்லாஹுவிற்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, அல்லாஹ் ஒருபோதும் உறவில் ஈடுபடுவது கிடையாது, இது போன்ற ஒரு பண்பை அடியானுக்கு கொடுக்க நாடுகின்றான். நீ பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும், மனைவியோடு உறவு கொள்வது கூடாது, இந்த இச்சைகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு நீ முழுக்க முழுக்க என்னோடு அன்பில் லயிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகின்றான். உண்மையாகவே சஹாபாக்கள் அப்படிப்பட்ட லயிப்பில் இருந்தார்கள். நாம் நினைக்கின்றோம் நோன்பு வருவதற்கு முன்னாலேயே நமக்கு பல்வேறு விதமான டிப்ஸ் ரெடி ஆயிடுது, இந்த நோன்பை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றீர்கள், இது ரொம்ப உஷ்ணமான காலத்தில் வருது, தாகம் எடுக்காமல் இருப்பதற்கு சஹர்லேயே என்ன வழி செய்யலாம், ஏன்னா நம்ம டிஷ்ஷே அப்படிதானே இருக்கும். சஹர்ல எப்படி இருக்கணும்னா, சஹர் சாப்பிட உட்காரும் போதே நினைச்சுக்கிட்டே இருப்போம், டே இஃப்தார் வரைக்கும் பசிச்சிருக்க வேண்டியது இருக்கு, கட்டு இன்னும் வை, அடி அடி, அந்த அடி எப்படி உள்ள இறங்கணும் அப்படின்னா இஃப்தார் வரைக்கும் தாங்கணும். அடுத்து இஃப்தார்ல இருந்து ஆரம்பிப்போம் பாருங்க, சஹர் வரைக்கும் எப்படி தாங்கணுமோ அது வரைக்கும் அடுத்தது ஆரம்பிப்போம். சாதாரண நேரங்களில் மூணு வேளை சாப்பிடுறதை விட இப்ப ஆறு வேளை சாப்பிடுவோம். என்னன்னா நோம்பு இருந்துட்டோம், கவலை, நோம்பு இருந்துட்டோம், எங்க உடம்பு எடை குறைஞ்சிட போதோ, பலகீனமாயிட போறோமோ, இல்ல நோம்பு இருந்துட்டோம், அதனால இன்னும் சாப்பிடு, இன்னும் சாப்பிடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு நோன்பை கடமையாக்குகின்றான். ஏறத்தாழ ஒன்பது வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு இருந்தார்கள். ஒன்பது வருடங்கள் இரண்டாம் ஆண்டு கடமையாக்கப்படுகிறது. இந்த ஒன்பது வருடங்களும் சரியான சம்மர்ல தான் நோன்பு வந்துச்சு, விண்டர்ல வந்ததே கிடையாது. நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் பிடித்த நோன்புகள் அனைத்தும் கோடை வெப்பத்தில் தான் வந்தது. அப்படி வெப்பத்தை தாங்கிக் கொள்வதற்கு சஹர்லேயே ஏதாவது டிப்ஸ் கொடுக்கிறதா இருந்தா ரசூலுல்லாஹி கொடுத்திருப்பாங்க. நோன்பினுடைய பசியையும் நோன்பினுடைய இழந்த சக்தியையும் மீட்டுக் கொண்டு வருவதற்காக வேண்டி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு கொடுத்த ஒரு பெரிய டிப்ஸ் என்ன, பேரித்தம்பழத்தை வைத்து நோன்பு திறங்கள். அல்லாஹ்வே சுத்தமாக கொடுத்திருக்கக்கூடிய தண்ணீரின் மூலம் நீங்கள் நோன்பு திறவுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய நீண்ட ஹதீஸினுடைய கடைசியிலே சொல்லுவார்கள், மிக அழகாக சொல்லுவார்கள், உங்களால் முடிந்த அளவிற்கு ஒரு மனிதருக்கு பேரித்தம் பழத்தினுடைய சுளையை கொடுத்தாவது நோன்பு திறக்க வையுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை கொடுப்பான். சஹாபாக்கள் கேட்பார்கள், யார் ரசூலல்லாஹ், அந்த அளவிற்கு வாங்கி கொடுப்பதற்கு கூட எங்களிடத்தில் வசதி இல்லையே, நாங்கள் என்ன செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லது ஒரு மிடறு தண்ணீர் கொடுத்து அவருடைய நோன்பை நீங்கள் திறக்க வையுங்கள். நோன்பினுடைய முழு சக்தியையும் இவைகள் மீட்டு தரும் கண்டிப்பாக. ஆனால் இன்று அவைகளே சந்தேகத்திற்கு ஆளாக்கப்பட்டு விட்டது. யார் எதை வாங்கித்தாரானே தெரியல. நோன்பு திறக்கிறதுக்காக வேண்டி தண்ணீர் கொடுக்கும் பொழுது கூட இன்று தண்ணீரும் விலையாகி விட்டது. ஒரு நேரம் இருந்துச்சு தண்ணீர் எல்லாம் விற்பாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய நேரம், தண்ணீரையும் விற்பாங்களா, இன்னைக்கு விற்காமல் தண்ணீரே கிடையாது, எந்த தண்ணி எடுத்தாலும் காசு தான், எல்லாரும் மினரல் வாட்டர் கையில தூக்கிட்டே அலையறாங்க, என்னன்னா காசு கொடுத்து வாங்க முடியல. அந்த வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த மினரல் வாட்டர் என்ன காசுல வாங்கப்பட்டிருக்கும்? நோன்பாளிகளுக்கு சந்தேகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு நம்முடைய சம்பாத்தியங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வினுடைய அருள் பெற்ற அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை சஹாபா மக்களுக்கு எப்படி லைப்பில் ஆழ்த்தினார்கள் என்றால், நோன்பு காலம் வருவதற்கு முன்னாலேயே கச்சையை கட்டிக்கொண்டு நின்று கொள்வார்களாம், இருக்க கட்டிக்கு நின்றுடுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான வாழ்வியல், ஒரு பெரும் தூர நோக்கு சிந்தனை இது. நோன்பு காலங்களிலே வணக்க வழிபாடுகளிலே சோர்வு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இரவு நேரங்களில் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இடுப்பில் ஒரு துணியை கட்டி அதை வீட்டினுடைய ஒரு தூணில் கட்டிக் கொள்வார்கள், வணக்க நிலை ஏற்படும் பொழுது எங்கே உறங்கி விடுவோமோ கீழே விழுந்து விடக் கூடாது என்பதற்காக. சுபஹானல்லாஹ், ரெண்டு ரக்காத்துல கொஞ்சம் இழுத்துட்டோம்னா நம்மளுக்கு கால் வலிக்குது, உடம்பே சில பேருக்கு வலிக்குது,
சில பேர் வந்து முறையிட்டுறாங்க, என்ன இவ்வளவு நேரம் இப்படியா தராவி தொழுக வைக்கிறது? தராவி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் மாதிரி இருக்கணும். எங்க ஆரம்பிக்குதோ அடுத்த பாயிண்ட்ல தான் போய் நிறுத்தணும். அவ்வளவுதான் தெரியுது. நிறைய பள்ளிகள்ல என்ன ஓதுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எந்த பள்ளிகள்லயாவது நல்ல கிராத்து ஓதிட்டாங்கன்னு வைங்க, சுபஹானல்லா, அங்க போய் ஒரே முறையீடாதான் இருக்கு. என்னத்தை ஜவ்வு மாதிரி இருக்கிற ஒண்ணுமே இல்லைங்க. 1.5 மணி நேரம் ஆகுது. சுபஹானல்லா. நம்முடைய நிலைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வணக்க வழிபாடுகளுக்கு மத்தியில் எத்தனை பெரிய வேற்றுமை. நோன்பா, நோன்பு என்பது அல்லாஹுவோடு காதல் வயப்பட்டு ஒன்றிவிட வேண்டும், ஒன்றிடணும். அதற்கு தான் நோன்பு. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அன்னாருடைய ஆட்சி காலம், அவர்களின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகிறது. தன்னுடைய சொந்தக்காரங்களையா அரசு அதிகார பதவியில் அமர வைக்கின்றார். தனக்கு தெரிந்தவர்களுக்காக இவர் பாடுபடுகின்றார். மஸ்ஜிது நபவியினுடைய ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர், ஏற்கனவே இருந்த அடித்தளத்தை அகற்றிவிட்டு மஸ்ஜிது நபவியை அழகுபடுத்திட்டாரு. என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த அந்த கட்டிடத்தை அகற்றி விட்டார். இதெல்லாம் குறை சொல்றவன் எதை வேணாலும் சொல்லுவான். ஒரு பள்ளிவாசலை விரிவுபடுத்தி அழகுபடுத்துவதற்கு யாரிடத்திலே கேட்க வேண்டும்? அதை செய்யறதே பெருசு. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. சில நேரங்களில் மிக பெரிய சஹாபாக்களுடைய பிள்ளைகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குற்றச்சாட்டில் உட்பட்டிருந்தார்கள். அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள். இந்த குற்றச்சாட்டுகளை விரிவுபடுத்துவதற்காக வேண்டி எல்லா இடங்களிலும் ஏஜென்ட்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். எகிப்தில் ஒரு ஏஜென்ட், கூஃபாவில் ஒரு ஏஜென்ட், பஸ்ராவில் ஒரு ஏஜென்ட், யமன்ல ஒரு ஏஜென்ட். அந்த ஏஜென்ட்டுக்கு வேலையே என்னன்னா இவரை பத்தி புறம் பேசி எல்லா இடங்களிலும் ஃபித்னா உண்டு பண்றது. எல்லா இடங்களிலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை மகனார், அவருடைய தலைமையிலே எகிப்தில் இருந்து ஒரு பெரும் பட்டாளம் வருகிறது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்குவதற்காக. பின்னால் அவர் திருந்தி திரும்ப வந்து விட்டார். ஆனால் அந்த குழப்பவாதிகள் விடுவது போல இல்லை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றே ஆக வேண்டும். மதீனா முழுவதும் சூழ்ந்து கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனார் ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாசலிலே காப்பாளர்களாக நிறுத்தி வைக்கின்றார்கள். குழப்பவாதிகள் யாரும் உள்ளே வந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காவல் நிற்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காவல் நிற்கின்றார்கள். மிகப்பெரும் சஹாபாக்களுடைய கட்டுக்காவலை எல்லாம் மீறி குழப்பவாதிகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். மதீனாவினுடைய படைகள் எல்லாம் வெளியே போரிடுவதற்காக வேண்டி சென்றிருந்த காலம், உள்நாட்டு பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் இல்லாமல் இருந்தது. குழப்பவாதிகளினுடைய கைக்கு உள்ளே மதீனா வந்துவிட்டது. எதுவும் செய்ய முடியவில்லை. யார் யாரோ போய் குழப்பவாதிகளுடைய தலைவர்களிடத்திலே பேசுகின்றார்கள். யாருக்கும் அவர்கள் கட்டுப்பட போவதில்லை என்பதை அறிவித்து விடுகின்றார்கள். மஸ்ஜிது நபவியினுடைய 28வது நம்பர் கேட் நினைக்கிறேன் இப்போ, அதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீடு. இன்னும் அந்த வீடு லைப்ரரியாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 2 மாடிகளை கொண்டது. அதுதான் அவங்களுடைய வீடு. அன்றைக்கு எப்படி இருந்துச்சோ அதை பழமை மாறாமல் மிக அழகாக பாதுகாத்து வைத்திருக்கின்றது அந்த அரசாங்கம். இன்னைக்கு போனாலும் நீங்க பார்க்கலாம், மஸ்ஜித் நபவிக்கு உள்ள இருக்கக்கூடிய லைப்ரரி. அந்த வீட்டினுடைய மாடியிலே முதல் தளத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து குரான் ஓதிக்கொண்டிருக்கின்றார். எதிரிகள் பக்கத்து வீட்டிலே ஏறி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முகட்டின் ஓட்டை பிரித்துக் கொண்டு உள்ளே இறங்கி விடுகின்றனர். இந்த செயல் நடப்பதற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக, இவ்வளவு தூரம் அந்த செயல் நடக்கும் தெரியாது, அதற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அப்போது அங்கிருந்தவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன்.
நடந்து கொண்டிருந்த இந்த நடந்து கொண்டிருக்கும் இந்த குழப்பங்களை பற்றி முறையிட்டேன். நபி அவர்கள் கேட்டார்கள், இதற்காக வேண்டி நான் பாதுகாப்பு கொடுத்து தங்களுக்கு வெற்றியை கொடுக்கட்டுமா, அல்லது நீங்கள் என்னோடு வந்து நோன்பு திறக்க தயாராக இருக்கின்றீர்களா? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு நோன்பு இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அண்ணலே, எம்பெருமானே, நான் இந்த உலகிலே வாழ வேண்டும் என்று எனக்கு கொஞ்சமும் ஆசை கிடையாது. நோன்பிருந்த நிலையிலேயே தங்களிடத்திலே வந்து நோன்பு திறக்க ஆசைப்படுகின்றேன். வீட்டினுடைய வெளிப்புறத்திலே வந்து அந்த மக்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், மஸ்ஜித் நபவியினுடைய இவ்வளவு விரிவாக்கத்தையும் என்னுடைய சொந்த பணத்திலே நான் செய்தேன், அதில் இரண்டு ரக்காத் தொழுவதற்கு நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள். உங்களுக்கு தண்ணீர் இல்லை என்ற காரணத்தினால் என்னுடைய பணங்காசுகள் 70,000 திருஹங்களை கொடுத்து வேற ரூமா என்ற கிணற்றை வாங்கி உங்களுக்கு தண்ணீரை அர்ப்பணிப்பு செய்தேன், அதிலே ஒரு மிடர் தண்ணீரை எனக்கு வந்து தரமாட்டீர்கள். இத்தனை நிலையிலும் நான் உங்களிடத்திலே உயிர் வாழ வேண்டுமா என்பது போன்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கேள்விகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருந்தது. பிறகு உள்ளே நுழைந்தார்கள். மக்ரிபினுடைய நேரத்திற்கு சற்று நேரம் முன்பதாக குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் நிலையிலேயே ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் இந்த ஆயத்தை ஓதுகின்றார்கள். பின்னால் இருந்து ஒரு குழப்பவாதி பிச்சுவா கத்தியை எடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய முதுகிலே சொருவி விடுகின்றான். அது வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வருகின்றது. அந்த அந்த இரத்தத்தினுடைய துணிகள் ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்ற ஆயத்திலே விழுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய நோன்பு திறத்தல் யாரோடு இருந்தது? அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆகிவிட்டது. நோன்பின் அன்பு என்பது, நோன்பின் லைப்பு என்பது, நோன்பில் இருக்கக்கூடிய காதல் என்பது அல்லாஹுவோடு இப்படி ஒன்றிவிட வேண்டும். நாம் இன்றைக்கு என்ன நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கின்றோம்? கைஸ் இப்னு ஸலமா என்ற ஒரு சஹாபி வீட்டிலே வந்து கேட்கின்றார், உண்ணுவதற்கு ஏதேனும் இருக்கின்றதா? இல்லை. சரி, அப்ப நான் இன்னைக்கு நோன்பு. அடுத்த நாளும் வந்து கேட்கின்றார், நோன்பு திறப்பதற்கு ஏதாவது இருக்கின்றதா? எதுவும் இல்லை. அப்படியே போயிடுறாரு. 2 நாட்கள் 3 நாட்களாக தொடர் நோன்பு உண்ணுவதற்கு எதுவுமே இல்லை. 3வது நாள் ஜுஹர் தொழுகையினுடைய நேரத்தில் மயக்கம் அடைந்து மஸ்ஜித் நபவியில கீழே விழுந்து விடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு அந்த சஹாபிக்கு வேண்டிய ஏற்பாட்டை செய்கின்றார். பின்னால் அல்லாஹ் அருள் பாலிக்கின்றான், இவர் வீட்டிற்கு செல்லும் முன்பே அங்கு உணவெல்லாம் தயாராக இருக்கிறது. அது ஒரு மூஜிஸா, சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட கராமத். ஆனால் அந்த சஹாபாக்கள் நோன்பு வைப்பதற்கு எத்தனை பெரிய சிரமங்களை மேற்கொண்டார்கள். அவர்களிடத்திலே நோன்பு பிடிப்பதற்கும் நோன்பு திறப்பதற்கும் தேவையான உணவுகள் கைவரப்பெறவில்லை. இருந்தும் அந்த நோன்பின் அன்பை, அல்லாஹ்வினுடைய இஷ்கை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். இன்று நமக்கு அவ்வளவு கசக்கிறது, அவ்வளவு கசக்குது. ஒரு போரில் அநேகமாக மூத்தா போர் என்று நினைக்கின்றேன், ஒரு சஹாபி அவர் ஷஹீதாக்கப்படுவதற்கு சற்று நேரத்திற்கு முன்னால் குற்றுயிரும் குலையுயிருமாக கிடக்கின்றார். தண்ணீர் கொடுக்கப்படுகிறது அவரிடத்திலே, ஏனென்றால் மரணமாகும் தருவாயில் தாகம் அதிகமாக இருக்கும். யார் தொழுகையாளியாக இல்லாமல் இருக்கின்றாரோ அவரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மரண நேரத்தில் அவருக்கு ஒரு தாகம் ஏற்படும். உலகத்தினுடைய கடல் தண்ணீர் முழுவதையும் நன்னீராக்கி அவருக்கு புகட்டப்பட்டாலும் அந்த தாகம் அடங்காது. யார் தொழுகையை விடுகின்றார்களோ அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கை. சாதாரணமாகவே மரண நேரத்திலே தாகம் ஏற்படும். எனவேதான் பிராணிகளை அறுக்கும் பொழுது அவைகளுக்கு தண்ணீர் புகட்டி பிறகு அருங்கள் என்பதாக இஸ்லாம் கருணையுள்ளத்தோடு ஜீவகாருண்யத்தோடு சொல்கிறது. அந்த சஹாபி தண்ணீர் கேட்பதற்காக வேண்டி பார்க்கின்றார். அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. அந்த தண்ணீரை கிடைக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், என்னுடைய தோல் துருத்தியில் இந்த தண்ணீரை ஊற்றி வையுங்கள், நான் நோன்பாடியாக இருக்கின்றேன், நோன்பு திறந்து விட்டு இந்த தண்ணீரை குடிக்கின்றேன். நோன்பு திறப்பதற்கு முன்னாலேயே அவர் அல்லாஹ்விடத்திலே போய்விட்டார். இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். இதுதான் நோன்பில் அல்லாஹுவோடு நாம் சேர்வதற்குரிய அன்பின் வயப்பட்ட நிலை.
இந்த நிலையை மேற்கொள்ள வேண்டும். நோன்பு வருவதற்கு நாளை நோன்பு வரப்போகின்றது இன்ஷா அல்லாஹ். இது போன்றது ஒரு நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் மீது ஏறுகின்றார்கள். ஏறி சொல்லுகின்றார்கள், யா யுஹன்னாஸ் கத் அல்லல்லக்கும் ஷஹ்ருன் அஸீம், மக்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாதம் வரப்போகின்றது. ஷஹ்ரும் முபாரக்கும், அபிவிருத்தியினுடைய மாதம், அல்லாஹ்வினுடைய அருள் சுரக்கும் மாதம் அது. ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அதிலே ஒரு இரவு வரப்போகின்றது, அந்த இரவு 1000 மாதத்தினுடைய இரவுகளை விட சிறந்தது. வரிசையாக அதனுடைய குணநலன்களை அடுக்கிக் கொண்டே வருகின்றார்கள். அதிலே ஒன்றை சொல்லுகின்றார்கள், அது பொறுமையினுடைய மாதம், பரஸ்பரம் அன்பினுடைய மாதம். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அதிலே 1:10, 10:100, 700 அதிலே மடங்கு மடங்காக உங்களுக்கு நன்மைகள் அள்ளி வழங்கப்படுகிறது. அந்த மாதம் உங்களுக்கு எதிர்வர காத்திருக்கின்றது. அடுத்த நாள் நோன்பு, ஷாபானுடைய கடைசி நாள். அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த வணக்க வழிபாடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய மறுமையை நம்பி அந்த வணக்க வழிபாடு இருக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு நன்மையை தருவான், அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளது. முதலாவது நோன்பினுடைய நீயத், நோன்பினுடைய காலங்களிலே நாம் செய்யக்கூடிய தராவீஹ் என்ற இரவு தொழுகைகள், மன்காம ரமலான, இரவு வணக்கங்களை பற்றியே, நின்று தொழுவதை பற்றியே அல்லாஹ் குறித்து சொல்லுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். இது முதலாவது. இரண்டாவது, நோன்பினுடைய காலங்களில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தார்களுக்கெல்லாம் இறைவன் அவன் கொடுத்திருக்கின்ற கொடையிலிருந்து யார் நோன்பு வைப்பதற்கு பிரயாசைப்படுகின்றார்களோ, யார் ஏழ்மை நிலையில் இருக்கின்றார்களோ, உதவி தேவைப்படுகின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய பாதையில் அள்ளி அள்ளி வழங்கும். இது அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இது அல்லாஹ் நோன்பினுடைய காலத்தில் எதிர்பார்க்கிறான். குர்ஆன்ல உங்களுக்கு ஹுமஸா என்ற சூரா ஒன்று தெரியும், வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குத்தி காட்டி பேசக்கூடிய எல்லோருக்கும் வைல் என்ற நரகம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். புறம் பேசி கோல் பேசி திரியக்கூடியவர்களுக்கெல்லாம் வைல் என்ற நரகம் இருக்கின்றது என்பதாக எச்சரித்து விட்டு அடுத்து சொல்லுகின்றான், இவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் தெரியுமா, அல்லதி ஜமா மாலம் அத்ததா, கல்லால போவான் பாப்பான், 1000, 2000, 3000 எண்ணி எண்ணி சேர்த்து வைப்பான். ஜமாமாலன், பொருட்களை சேர்ப்பான், அதை எண்ணுவான். இப்ப காசு வந்துருச்சு, இப்ப ஒரு வீட்டுக்கு அக்ரிமெண்ட் போட்டுடலாம், அடுத்தது காசு வந்துருச்சு, அந்த அக்ரிமெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு நம்ம அக்ரிமெண்ட் போடலாம், இந்த கால்வாயையும் வாங்குவான், அடுத்த கால்வாயையும் வாங்குவான், இந்த வீட்டை வாங்குவான், அடுத்த வீட்டை வாங்குவான், ஒரு கடை வாங்குவான், இரு கடை வாங்குவான், மூன்றாம் கடையையும் வாங்குவான். யாருக்கும் நயா பைசா கூட கொடுக்க மாட்டான். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ்வே சொல்றான், அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், யஹ்சபு அன்னமாலஹு அஹ்லதா, இந்த செல்வங்கள் எல்லாம் நிரந்தரமாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான். நபியே நாயகமே, அவனுக்கு சொல்லுங்கள், ஹுத்தமா என்ற நரகம் அவனுக்கு தயாராக இருக்கிறது. என்னடா இது, நான் சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் பொருள் போடுறேன், அல்லாவுக்கு கொடுக்கணுமா இல்லனா உத்தமாங்கிற நரகத்தில் தூக்கி போட்டுருவானா? இப்படி நம்ம நினைச்சோம்னா அங்க ஈமான் கேள்விக்குறியாகி அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். இந்த ரமலானுடைய காலம் அதற்கு பொருத்தமான காலம். மற்ற நேரங்களிலே ஏழைகளை தேடி நீங்கள் போக வேண்டும், இப்பொழுது ஏழைகளும் தேவை உடையவர்களும் உங்களிடத்தே உங்களை நாடி வருவார்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடியதை நீங்கள் கொடுத்து விடுங்கள். சுத்தமா என்ற நரகத்திற்கு ஆளாகாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது மிக அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தினுடைய மாதம். இப்ப நம்ம எப்படி கணக்கு போட்டு வைக்கணும்னா, என்னுடைய பொருள்களிலிருந்து நான் எவ்வளவு சக்காத்து கொடுக்கணும், என்னுடைய பொருள்களிலிருந்து நான் எவ்வளவு சதக்கா செய்யணும். இதில் ஒரு சுண்ணத்தை செய்தால் ஒரு ஃபர்லினுடைய நன்மை, ஒரு ஃபர்லை செய்தால் 70 ஃபர்லுகளுடைய நன்மை. 1 ரூபா கொடுத்தா அல்லாஹ் 70 ரூபாய் எழுதுறான், 1 லட்சம் ரூபாயை கொடுத்தா 70 லட்சத்துக்கு எழுதுறோம். சுபஹானல்லாஹ், 1 லட்சம் ரூபாயை கொடுத்தா 70 லட்சம் ரூபாய்க்கு எழுதுறான் அல்லாஹ்.
சுன்னத்தான சதக்காவை செஞ்சோம்னா ஃபர்லான ஜகாத்தினுடைய நன்மை எழுதுறான். ஃபர்லான ஜகாத்தை கொடுத்தோம்னா 70 மடங்கு ஜகாத்தினுடைய நன்மை அல்லாஹ் எழுதுறான். இது மாதிரி வேறு மாதம் வருமா? அந்த மாதம் நமக்கு முன்னால் காத்திருக்கிறது. நம்முடைய அமல்களில் நாம் கணக்கிடக்கூடிய தொழுகை, இரவு வணக்கங்கள், இதற்கு அடுத்து நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள், நோன்பினுடைய காலம், அல்லாஹினுடைய அருள் பொழியக்கூடிய காலம். நபியே சொல்றாங்க, ஷஹ்ரும் முபாரக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருள் வளத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய காலம். இந்த காலம் போன்று வேறு காலத்திலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வது மிகுந்த சிரமம். இந்த காலத்தில் நம்ம பிளான் பண்ணணும், நம்ம எப்படி செய்யலாம். ஏன்னா நம்முடைய நோன்பு காலங்கள் வந்து விட்டது. ஒவ்வொரு நாளையும் நம்ம எப்படி கழிக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் இருக்கிறோம் நோன்பினுடைய காலங்கள்ல நோன்பு வந்துருச்சுன்னா ராத்திரியை பூரா பகலாக்கிறது, பகல்ல பூரா தூங்குறது. ராத்திரியை பகலாக்கும் போது நம்ம நினைச்சுக்கிட கூடாது, ஏதோ பெரிய இபாதத்தை செய்து தஹஜ்ஜத்லாம் தொழுது இரவு வணக்கங்கள்ல ரொம்ப ஈடுபட்டு குர்ஆன் எல்லாம் ஓதி களைச்சு போவாருன்னா பைக்கையும் காரையும் எடுத்துட்டு பீச்சுக்கு போறது, இருக்கிற இடமெல்லாம் சுத்தி சுத்திக்கிட்டே வாரது. இந்த பள்ளியில கஞ்சி நல்லா இருக்குமா, அந்த பள்ளியில கஞ்சி நல்லா இருக்குமா, இந்த பள்ளியில பயானுக்கு பிறகு சம்சாவோட டீ கொடுப்பாங்களா, நம்ம பள்ளியில வெறும் டீயை தானே கொடுக்கறாங்க, எந்த பள்ளியில அதெல்லாம் கிடைக்குமோ அந்த பள்ளியை தேடி ஒரு நாள் அஞ்சு நாள், அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததற்கு பிறகு இரவை பாலடிப்பு, இரவை பாலடித்ததற்கு பிறகு காலையில சுபு தொழாம சஹர் வச்ச உடனே தூங்க ஆரம்பிச்சிடுறது. சுபுகும் போவோம், ஜுஹரும் போயிடும், அசருடைய நேரத்தில் எந்திரிச்ச உடனேயே அடுத்தது இவருடைய மண்டையில வந்து நிற்கும். ஆஹா சூப்பர், அடுத்தது என்ன செய்ய போறோம், சமோசா வடை பஜ்ஜி சுஜ்ஜியோட கஞ்சி குடிக்க போறோம், அதுக்காக வேண்டி உள்ள தயாரிப்பு, குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டார்னா இவருக்கு நோம்புல என்ன பயனை கண்டார். நாம் நம்முடைய காலங்களை எப்படி ஷெட்யூல் போடணும். காலையில சஹர் முடிச்சோம், சஹர் முடிச்ச உடனே நேர பள்ளிக்கு வந்துடணும். உங்களுக்கு சிம்பிளா ஒன்னு சொல்றேன், சஹர் முடிச்ச உடனே நேர பள்ளிக்கு வர வேண்டியது. கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தீங்கன்னா சுபுஹினுடைய பாங்கு சொல்லப்படும். பெரும்பாலும் சுபுஹு பாங்குக்கு கொஞ்ச நேரத்திலேயே ரமலானுடைய காலங்களில் ஜமாத்தினுடைய தொழுகை நிறைவேற்றப்படும். ஜமாத்து தொழுகை முடிந்ததற்கு பிறகு இருட்டியும் இருட்டாமலும் வீட்டில் போய் தூங்கிடணும். எப்படி இருக்கணும் ஜமாத்துடைய தொழுகையில வெளியே போகும் பொழுது நம்முடைய எண்ணம் அப்படின்னா, வெளிச்சத்தை கண்ணில் பாத்திரவே கூடாது, அப்படியே கசக்கிக்கிட்டே போய் தூங்கிடணும், இல்லனா அது தூக்கம் வராது. ஆனா உண்மை என்ன தெரியுமா, சுபு தொழுகைக்கு பிறகு இஷ்ராக் வரைக்கும் இருந்த அமலில் ஈடுபடுறது நோன்பினுடைய ஒரு சிறப்பான சுன்னத்துகளில் ஒன்று. முடியுமா? ரொம்ப கஷ்டம். இவைகளை செய்து முடித்ததற்கு பிறகு கொஞ்சம் ஆசுவாசமா ஓய்வு எடுத்துக்கிடலாம். பிறகு நம்முடைய இத்தியாதி வேலைகள், அலுவலகத்துக்கு போறவங்க, கடைகளுக்கு போறவங்க முடிச்சிட்டு 5 நேர தொழுகைகளில் அரை மணி நேரம் முன்னதாக வரணும், அரை மணி நேரம் பிந்தி போகணும். இதை மட்டும் ஒழுங்கு பண்ணிக்கணும். அந்த அரை மணி நேரத்தில் குர்ஆன் ஓதுவதை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்றைக்கு தொழுகையா நான் ஒரு மணிக்கு வந்துடுவேன், ஒன்னுல இருந்து ஒன்றரை வரைக்கும் தொழுவேன், ஒன்றரைக்கு முடிஞ்சிருந்தா 2:10 நான் போவேன், அது வரைக்கும் குர்ஆன் ஓது. எல்லா நேரங்களிலும், எல்லா வக்து தொழுகைகளிலும், ஏன்னா நம்ம பல்வேறு விதமான வியாபாரங்களிலும் அலுவலகங்களிலும் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இதை மட்டும் கடைபிடிங்க. நோன்பு திறப்பதற்கு முன்னால், சற்று நேரத்திற்கு முன்னால வந்து வரும் பொழுது நண்பர்களோடு சேர்ந்து வந்து ஒரு தனி ஹல்கா, ஒரு வட்டம் அமைச்சு அதுல எல்லா பண்டங்களையும் முன்னால வச்சு அங்க இருந்து அரட்டடிக்க கூடாது. எல்லாத்தையும் வைக்கிற வரைக்கும் ஓகே, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்கு பிறகு நம்ம ஆரம்பிப்போம் பாருங்க, மச்சான் அவனை பாத்தியாடா, இவனை பாத்தியாடா, அங்க போனியா, இங்க போனியா, இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருந்துச்சு. ஏன் தெரியுமா, நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம், அந்த நேரத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. சீக்கிரமாகவே வந்து நம்முடைய தயாரிப்புகளை எல்லாம் முடிச்சிட்டு அல்லாஹ் இடத்துல கையேந்த ஆரம்பிச்சிடும். நோன்பினுடைய காலங்கள்ல குறிப்பாக நாம் செய்ய வேண்டிய அமல், அப்ப முதல்ல இருந்தே வந்து நோன்பு திறக்கிற வரைக்கும் முடிச்சாச்சு. நோன்பு திறந்ததற்கு பிறகு மகரிப் தொழுதோமா, சில பல வேலைகளை கவனிச்சோமா, எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாம தராவீஹுக்கு வந்துடும்.
என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸினுடைய சுபச்செய்தி, யார் இரவு காலங்களிலே ரமலானிலே நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதுல மட்டும்தான் கிடைக்கும், இதை விட்டுட்டோம்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடைக்காது. அதற்கு பிறகு சாதாரணமான வேலைகள், பயான்கள், கொஞ்ச நேரம் இருந்துட்டு பிறகு நம்முடைய சாதாரண வேலைகளை மேற்கொள்ளலாம். இதை நம்ம ஷெட்யூலா வச்சுக்கணும், ரொம்ப ஈஸியான ஷெட்யூல் தான், ஒண்ணு உங்களுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. இதை தவிர புறம் பேசுவதில் சைத்தான் இழுத்துக்கிட்டு போவான், நல்ல தூங்கி கழிக்கிறதுக்கு இழுத்துட்டு போவான், களைப்பை நீக்குவதற்காக வேண்டி அரட்டை அடிக்கிறதுக்கும் டிவி பாக்குறதுக்கும் இழுத்துட்டு போவான். இப்ப ரொம்ப வசதியா வந்துருச்சு, முகநூல், வாட்ஸ்அப், ட்விட்டர், இது போன்ற எல்லா சமூக வலைதளங்களும் வந்துருச்சு. இந்த ஒரு மாசத்துக்கு நன்மைகளை தவிர வேற எதன் பக்கமும் போவதில்லைங்கிற சபதத்தோட இந்த ஜும்மாவில் இருந்து நாம் விடைபெற்று சென்றால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானை இனிய முகத்தோடு வரவேற்கலாம். ஒரு சிறிய செய்தி, இன்ஷா அல்லாஹ் மக்கா மஸ்ஜிதுல ரமலானுடைய காலங்களில் எப்படி இரவு பகல் நேரங்களில் வளமையாக அமல்கள் நடைபெறுமோ அந்த அமல்கள் அனைத்தும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடைபெறும். தராவீருக்கு பிறகு உள்ள பயான்கள், அதற்கு பிறகு உள்ள கேள்வி பதில் நிகழ்ச்சி, காலையிலே நீங்கள் இங்கு வந்து தங்குவதற்கும் அமல் செய்வதற்கும் உள்ள வசதிகள் அனைத்தும் தொடர்ந்து நடைபெறும். எதிலும் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் ரமலானுடைய தராவீகிற்கு பின்னால் உள்ள பயான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரத், நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி முழுமையாக எடுத்துரைக்கப்படும். எனவே ரமலானுடைய காலங்களில் மக்கா மஸ்ஜிதை எல்லா அமல்களும் செய்வதற்கு தயாராகும்படி உங்கள் அனைவருக்கும் நான் வேண்டுகோள் விடுத்து முடிக்கின்றேன். வாஹிர் தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.